அனைவருக்கும் மாலை வணக்கம். சோ இன்னைக்கு நாம நிஷா மேம் அவங்களோட நியூ கார் அந்த செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். சோ இதுதான் அந்த ஷோரூம். சோ உங்களுக்காக இன்னைக்கு ஜூம் இட்ல நாம இத உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ண போறோம். சோ வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சோ இன்னைக்கு நம்மளோட ஃபங்க்ஷனுக்காக அதாவது சக்சஸ் டீம்ல இருக்க நம்ம விவின் டீம் கேப்டனோட நிஷா மேமோட கார் ஃபங்க்ஷனுக்காக நியூ கார் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. சோ எல்லாரும் பாருங்க. சோ நம்மளோட ஃபங்க்ஷன் இப்போ சூப்பரா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல இன்னொரு புது வரவு அப்படின்னு சொல்லலாம். சோ நம்மளோட நிஷா மேமோட நியூ கார் இன்னைக்கு உங்களுக்காக இந்த ஜூம் இட்ல உங்களோட பார்வைக்கு. சோ எல்லாருமே பாருங்க, இதுல வர முடியாதவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த ஜூம் மீட் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ இப்போ நடக்கிறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு லைவா தெரிஞ்சுட்டே இருக்கு. சோ நம்ம நிஷா மேம விஷ் பண்றதுக்காக சோ இவ்வளவு லீடர்ஸ் வந்திருக்காங்க நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல இருந்து. சோ வந்த அனைத்து லீடர்களுக்கும் எங்க எல்லாரோட சார்பா சக்சஸ் டீம்ல இருக்க எல்லாரோட சார்பாவும் வெல்கம் பண்ணிக்கிறோம். வெல்கம். இவங்க நிஷா மேமோட அப்பா அம்மா அவங்களோட முன்னிலையில இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற போகுது. சோ அந்த கீ வாங்கியிருக்காங்க அவங்களோட அப்பா. நம்முடைய ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்தோட புது வரவு நம்மளோட நிஷா மேமோட நியூ கார். சோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். இந்த மூமெண்ட் பாத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ எல்லாருமே உங்களோட விஷயத்த தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இத தொடர்ந்து பாத்துட்டே இருங்க, இன்னும் கொஞ்சம் பல பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ வந்த ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். வாவ், சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகான தருணம் எல்லாரோட பார்வைக்கு. இன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் இவங்கதான். சோ சூப்பர், பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. சோ இப்போ அவங்களுக்கு எல்லாரோட லீடர்ஸ் முன்னிலையிலும் அந்த சாவி, அவங்களோட கனவு, அவங்களோட ட்ரீம், அவங்களோட இன்பம், அந்த மாதிரியான ஒரு புது விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ ஹாப்பியான மூமெண்ட். சோ எல்லா லீடர்ஸும் கூட இருக்கிறது அவங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்.
சோ எல்லா லீடர்ஸும் ஒரே குடும்பமா சேர்ந்து நம்ம ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலி ஒண்ணா இணைஞ்சு இன்னைக்கு இன்னும் சந்தோஷம் ஊற்ற வகையில நிஷா மேம்க்கு ஒரு அன்பளிப்பும் ஒரு இன்ப பரிசும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சோ ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட். இந்த மூமெண்ட்ல எங்க பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நிஷா மேம் இருக்கிற மாதிரி நாளைக்கு இந்த சூமீட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு தான் இங்க இருக்க ஒவ்வொரு லீடர்ஸும் ரொம்ப ரொம்ப விஷ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்க எல்லாருக்குமே குடுக்குறாங்க. வாவ், இன்னும் ரொம்ப சூப்பரான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாவ், கோல்டு ரிங் நம்ம ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலில இருந்து கிடைச்சிருக்கு. வாவ், சூப்பர் சூப்பர் கோல்டு ரிங். அந்த ரிங்க கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வீடியோ அங்க வாய்ஸ் இல்ல, நல்லா இருக்கும். இன்னும் அகைன் இன்னொரு கிஃப்ட், சூப்பரான இன்னொரு கிஃப்ட். அதே மாதிரி நம்ம சுரேன் சார் கிட்ட இருந்து, ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலில இருந்து, நம்ம சக்சஸ் டீம்ல இருந்து சுரேன் சார் கிட்ட இருந்து இன்னொரு கோல்டு ரிங் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட். நம்மளோட உற்சாகத்தை பெருகிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லலாம். பாக்குறவங்களுக்கு ரொம்ப வியப்பாவும் இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும், ரொம்ப அதிசயமாவும் இருக்கும். இது நமக்கும் நடக்கும்ன்ற எண்ணமும் இன்னைக்கு எல்லாருக்கும் உதச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். Wow, again super super. So அத அப்படியே கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணுங்க. Wow, இதுக்கான ஸ்பெஷல் விஷஸ் வந்துகிட்டே இருக்கு. அகைன் நம்மளோட ஹரி சார் மூலமா இன்னொரு gift அவங்களுக்கு வந்திருக்கு, gold coin. Super super. சோ லீடர்ஸ் எல்லாருமே அவங்களோட விஷஸ் மூலமா அவங்களோட அன்பளிப்பையும் பகிர்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ நம்மளோட தணிகவேல் சார் அண்ட் நம்மளோட விஜயகுமார் சார், சோ இதே மாதிரி லீடர்ஸ் எல்லாரும் அவங்களோட அன்பு பரிசுகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துட்டே இருக்காங்க. சோ இன்ப வெள்ளத்துல மூழ்கடிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். வாவ், சூப்பர் சூப்பர். இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு எல்லா லீடர்ஸும் ஒருங்கிணைஞ்சு நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களோட பார்வைக்கு ஜூம் மீட் மூலமா உங்களுக்கு நாங்க இதை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம். சோ இதை பார்த்து இது மூலமா உங்களோட விஷயத்தையும் தெரிவிங்க. எல்லாருமே கார் சாவிய விஷ் பண்ணி நிஷா மேம்க்கு பிளஸ் பண்ணிட்டு குடுக்குறாங்க. சோ இன்னும் இது பல மடங்கு பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. இதே ஒரு புத்துணர்வு எங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்காங்க. தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். வாவ், ரொம்ப கியூட்டான கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். நிஷா மேம்க்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட். சோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகான டெடி பியர், சூப்பர். சோ கிஃப்ட் எல்லாம் இப்பவே அடுத்த இந்த இடத்துல நம்ம முக்கியமா பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஹரி சாரோட விஷஸ் இங்க எல்லாருக்குமே கேட்டிருக்கோம் நினைக்கிறேன். சோ சூப்பர் சார், சோ சூப்பர் விஷ். எல்லாருமே விஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. விமல் சார் அவரோட அன்பளிப்பை தெரிவிச்சிருக்காரு. சோ அதே மாதிரி எல்லாரோட லீடர்ஸும் அவங்களோட அன்பளிப்பு மூலமா அவங்களோட விஷயத்த தெரிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே உங்க பார்வைக்கு நாங்க கொண்டு வந்துட்டே இருக்கோம். சோ இன்னும் ஒரு
ஆந்திரா டீம் வந்திருக்காங்களா? ஆந்திரால இருந்து டீம் வந்திருக்காங்க. சரி சார். சோ இன்ன ஒரு சூப்பரான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஆந்திரால இருந்து நிஷாக்காவோட டீம் வந்திருக்காங்க. சோ நிஷாக்காவை விஷ் பண்றதுக்காக சோ அங்க இருந்து இந்த ஒரு நிகழ்ச்சிய நேரடியா பாக்கணும், அவங்களுக்கு நேரடியா தன்னோட அன்பளிப்பை கொடுக்கணும், நேரடியா விஷஸ பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள் சொல்றோம். சோ நிஷாக்கா மூலியமாவும் இங்க இருக்க எல்லாரோட மூலியமா ஆக்சஸ் ஃபேமிலியோட மூலியமா இவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளை சொல்றோம். சூப்பர் சூப்பர். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் டு ஆல். இந்த நம்பர் தான் வந்து எந்த வணக்கம் வணக்கம் பாட்டு கொஞ்சம் பண்ணுங்களேன். வணக்கம் வணக்கம். ஓகே, இப்போ நம்மளோட எம்டி சார் வந்திருக்காங்க ஜூம் மீட்ல நமக்காக. இன்னைக்கு அவர் இவங்களுக்கான விஷஸ ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சோ அவரோட வார்த்தைகளை நம்ம கேட்கறதுக்கு தயாராகிக்குவோம். ப்ளீஸ் வெல்கம் செந்தில்குமார் சார், ப்ளீஸ் வெல்கம். வணக்கம் 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 மேடம், வணக்கம் மேடம் நிஷா மேடம், வணக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேடம் நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் சார், கிளியரா கேக்குது சார், கிளியரா கேக்குது சார். ஓகே மேடம், ஓகே மேடம். மேடம் இன்னைக்கு என்னால உங்க ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்க முடியல, பட் இருந்தாலும் என்னுடைய மனசு எல்லாமே அங்கேதான் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து நம்ம ஊட்டி ஆக்சிஸ் பேலஸ்ல இருக்கேன், கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டு இருக்கு, அதனால இங்க இருக்க வேண்டியதாயிடுச்சு. என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள் உங்க உங்க ஃபேமிலிக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் உங்களுடைய டீம், உங்க விபிஸ் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க டீம் மெம்பர்ஸ், உங்களுக்கு கீழே இருக்கிற இடிஸ் உங்க டீம் எவ்ரி மெம்பர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர்ந்து உங்க டீம்ல நிறைய கார் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். நன்றி மேடம். உங்களுக்கு எங்களோட தெரிவிச்சுக்கிறோம். ஓகே மேடம், வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க, என்னுடைய வசத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவங்க ரொம்பவே பூஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். இப்போ நம்மளுக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் காத்துட்டு இருக்கு. சோ ஜூம் மீட்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நம்ம இவ்வளவு பேர் முன்னிலையில நடக்கிறது அப்படின்றதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இத நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப என்ன விஷயம் நடக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல
மூணு பேருக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். சோ அந்த மூணு நபர்களும் இங்க தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கான கேக் கட்டிங் நடக்க போகுது. சோ இது எல்லாமே உங்களோட முன்னிலையில நடக்க போகுது. மைலே மேடம் பர்த்டே நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு சந்தி. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கேக் கட்டிங் நமக்காக நம்ம முன்னிலையில் நடக்க போகுது. எனக்கு லாஸ்டா ஸ்வீட் வந்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கேக் கட்டிங் நம்மளோட முன்னிலையில நடக்க போகுது. சோ அதுக்காக ஒரு சில நிமிடங்கள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்களுக்காக கேக் கட்டிங் இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம நிஷா மேம் கார் எடுக்கிற ஃபங்க்ஷன்லயே நம்ம இந்த செலிப்ரேட் பண்ண போறோம். சோ ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சஸ் இந்தியாவில கேக் கட்டிங் நம்ம எல்லாரோட முன்னிலையிலும் நடக்க போகுது, ரொம்ப மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்காக எல்லாரும் ஒரு சில நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சோ இந்த நிகழ்ச்சி நமக்காக நடைபெற போகுது. சோ கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். சோ அதுக்கு அடுத்து நம்மளோட நிஷா மேம்லாம் நமக்கான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட உற்சாகத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட கேக் கட்டிங் செலிப்ரேஷன் நடக்க போகுது. டுடே ஹீரோ ஹீரோயினி உங்களோட பார்வைக்கு உங்க முன்னாடி அவங்களோட புது கார்ல கை வச்சு அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான அழகிய தருணங்கள் வந்து இன்னைக்கு நிஷா மேம்க்கு கிடைச்சிருக்கு. சோ இதே மாதிரி வரும் காலங்கள்ல நம்ம எல்லாருக்குமே இது கிடைக்க போகுது. வாவ், சூப்பர் சூப்பர், செம்மையான விஷயங்கள் நடக்கிறது, பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களோட கடந்து வந்த பாதைகளும் இன்னைக்கு அவங்க சந்தோஷத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். சோ நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க நம்மளோட இன்னைக்கு நிஷா மேமோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயம். சோ ரொம்ப அவங்களோட கனவு நினைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்காக வந்த லீடர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு நல்ல விஷயத்த அவங்க கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ இதை பார்க்கும் போதே எங்களுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. சோ இந்த சந்தோஷம் என்னைக்குமே நீடிச்சு இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். சோ வந்த லீடர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். இதுதான் எங்களோட ஆக்சஸ் இந்தியா நிறுவனம். சோ எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நாங்க இப்படிதான் எல்லாருமே கூடி ஷேர் பண்ணிப்போம்.
சோ வந்த லீடர்ஸ் எல்லாரையும் ஒரு வாட்டி பாத்துக்கலாம். சோ சூப்பர், ரொம்ப பெரிய நன்றிகள். சோ இன்னைக்கு இப்போ நான் காரை பாத்துக்கறோம், மயிலாம வந்துட்டோம். இப்போ நமக்கான இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சி நடக்க போகுது. சோ வந்த அனைவருக்கும் நிஷா மேம் அவங்களோட முறையில அவங்களோட நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. சோ அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. சோ வந்த அனைத்து லீடர்களுக்கும் அவங்களோட நன்றிய தெரிவிக்கும் விஷயமா ஒரு சில அன்பளிப்புகள் சார், ஒரு சில பாராட்டுகள். பாஸ்கர் சார் ஃபேமிலி, வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். பாஸ்கர் சார் ஃபேமிலிக்கு அந்த நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. நிஷா மேம் தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் சார். சோ அடுத்து பாத்தீங்கன்னா சுரேஷ் பாபு சாருக்கு அவங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. நிஷாக்கா தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ. சோ அனைத்து வைஸ் பிரசிடென்ட்ஸ்க்கும் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ்க்கும் நம்மளோட நிஷா மேம் அவங்களோட நன்றிகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ உமா சங்கர் சாருக்கு அவங்களோட நன்றிகளை மனமாரமா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். இப்ப அடுத்து நம்மளோட தணிகவேல் சார், சோ அவருக்கான நன்றிகளையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நிஷா மேம் தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நம்மளோட ஒவ்வொரு வைஸ் பிரசிடென்ட்க்கும் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ்க்கும் நம்மளோட நிஷா மேம் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அவங்களோட நன்றிகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்போ நம்மளோட விஜயகுமார் சாருக்கு அந்த நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. சோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். சோ நிஷா மேம் டீம்ல இருந்து இப்போ இன்னொரு சிறு அன்பளிப்பு சோ அவங்களுக்காக அவங்க டீம் சார்பில் கிடைக்குது. சோ தேங்க்யூ. சோ அவங்களோட அன்பளிப்பையும் அவங்களோட அன்பு பாசத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ தேங்க்யூ நந்தினி மேம், தேங்க்யூ. இப்பொழுது அந்த வகையில ராஜலட்சுமி மேம்க்கும் ராஜேஸ்வரி மேம்க்கும் அவங்களோட விஷயத்த தெரிவிச்சுக்கிறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ சோ மச் சார். இப்போ நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நிஷாமா அவங்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்து அவங்களோட நன்றிகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹரி சார், ஹரி சார் அவங்களோட ஃபேமிலி, சோ அவங்களுக்கும் நிஷா மேம் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, அவங்களோட நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ. சார் வாங்க சார்.
அப்புறம் நம்மளோட சக்சஸ் டீம் லீடர் சக்சஸ் டீம் கேப்டன் சுரேன் சார், சோ அவங்க அவங்களோட ஃபேமிலியோட நம்ம நிஷா மேம் அவங்களோட நன்றிகளை சார்க்கு தெரிவிச்சுக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ. சோ இன்னைக்கு வந்த ஒவ்வொரு லீடர்ஸ்க்குமே நிஷா மேம் அவங்களோட நன்றிகளை அவங்களோட சிறு அன்பளிப்பு மூலமா தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட விஜய் சார், அன்பளிப்பு மூலமா நிஷா மேம்க்கு தெரிவிக்கிறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் விஜய் சார், தேங்க்யூ சோ மச் விமல் சார், தேங்க்யூ. அந்த அன்பளிப்பை ஏத்துக்கிற வகையில நம்மளோட நிஷா மேம் விஜய் சாருக்கு ஒரு சிறு அன்பளிப்புகளை அவங்களோட நன்றிகள் மூலமா தெரிவிக்கிறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். சோ இப்போ நம்ம நிஷா மேமோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ சுரேஷ் சார், பொன்னேரி டீம், ரமேஷ் சார், சோ பொன்னேரி டீம்ல இருந்து எல்லாருமே அவங்களுக்காக அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பொன்னேரி டீம் சுரேஷ் சார், ரமேஷ் சார் அவங்களோட டீம், நிஷா மேமோட பிசினஸ் பார்ட்னர்ஸ், சோ அவங்களோட அன்பளிப்பையும் தெரிவிக்கிறாங்க, வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ நன்றி, மிகப்பெரிய நன்றி. வாழ்த்துக்களையும் அவங்களோட பிளஸிங்கையும் தெரிவிச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாவ், சூப்பர், அழகிய தருணங்கள், அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பொன்னேரி டீம்ல இருந்து அவங்களுக்கான அன்பு பரிசுகள் அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நன்றிகள், மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அவங்க கூட பொன்னேரி டீம் பிளஸ் ஆந்திரா டீம் எல்லாருமே கோர்வையா கலந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய காட்சி கொடுக்குறாங்க. நம்ம நிஷா மேம் டீம்ல இருந்து நிஷா மேமோட பிசினஸ் பார்ட்னர்ஸ், சோ சூப்பர். நம்ம விபி சார், நம்மளோட சுரேன் சாரும் அவங்கள அவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு நமக்காக நம்மளோட ஜூம் மீட்ல ரொம்ப டீமா நம்ம டீம் ஒர்க்க காட்டிட்டு இருக்காங்க. இந்தியா அப்படின்னா இதுதான் ரொம்ப பெரிய விஷயங்கள் நடக்கும், ஆனா ரொம்ப பெரிய விஷயங்களும் ரொம்ப அசாத்தியமா நடக்கிற இடம் தான் நம்மளோட ஆக்சஸ் இந்தியா நிறுவனம். சோ இந்த நிறுவனத்துல நாம எல்லாருமே ஒருத்தரா இருக்கோம் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எல்லாமே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து நிஷா மேம்க்கு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறதுக்காக அவங்க நம்மளோட ஆக்சஸ் ஃபேமிலில இருந்து நிறைய லீடர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, சிடிஸ் வந்துட்டே இருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப பெரிய அழகிய தருணம், அவங்களுக்கான இன்ப வாழ்த்துக்கள் அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Access India CDs. நிர்மலா டில்லி பாபு மேம் அவங்களோட விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க, நான்சி மேம் வந்திருக்காங்க,
சோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த தருணத்தை பாக்கும்போது. சோ நம்ம ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலில இருந்து எல்லா லீடர்ஸுமே அவங்களோட அன்பான வாழ்த்துக்களையும் பல பல விஷயங்களையும் நமக்காக தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட நிஷா மேம்க்கு இன்னைக்கு சந்தோஷம்ன்றது பெருக்கெடுத்து ஓடிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கும். இப்போ அடுத்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு சூப்பரான நிகழ்ச்சி நமக்கு நடக்க போகுது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்மளோட ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல கேக் கட்டிங் நம்ம எல்லா லீடர்ஸ் முன்னிலையிலும் நடக்க போகுது. சோ எல்லா லீடர்ஸும் கொஞ்சம் உள்ள வாங்க, ஜூம் மீட்ல கவர் ஆகுங்க. சோ அந்த பர்த்டே பேபிஸ் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நல்லா இருக்கும். சோ கேக் பாக்கும்போதே ரொம்ப அருமையா இருக்கு. சோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப பிடிச்ச தருணம் அப்படின்னு சொல்லலாம். சோ லீடர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாஸ்கர் சார் உங்களை தான் மெயினா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. மேம் வாங்க, எல்லாரும் உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, எல்லாருமே போங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பர்த்டே பேபிஸ் மூணு பேருக்கும் நம்மளோட ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலி எல்லாரோட சார்பிலையும் எல்லாரோட முன்னிலையிலயும் அந்த கேக் கட்டிங் அப்படின்றது நடக்க போகுது. சோ ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு பிறகு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த மூன்று பேருக்குமே. செகண்ட் லேடி கார் அச்சுவர் டாக்டர் மைலா மேம், டேவிட் சேஷ் சார் பேருக்குமே எங்க எல்லாரோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சார், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே மேம். இனிப்புகளை பரிமாறும் தருணம். சோ ரொம்ப அழகான விஷயங்கள் நடக்குது கேக் கட்டிங்களோட. அந்த விஷயத்த அவங்க ஃபேமிலியா நம்மளோட ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறாங்க. சோ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் பரிமாறிக்கிறாங்க. சோ ரொம்பவே எல்லாருமே பாக்குற எல்லாருக்குமே ஒரு அழகான தருணமா மாறி இருக்கு. நம்ம ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலில ரொம்ப நாட்களுக்கு பிறகு நடக்கிற ஒரு விஷயம். வாவ், ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும். சோ இன்னும் லீடர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, அன்பை பரிமாறிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ சூப்பரான தருணம் எல்லாரோட பார்வைக்கும் எல்லாரோட முன்னிலையிலயும் நடந்துட்டே இருக்கு. நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் இன்னைக்கு எல்லாரோட முன்னிலையிலும் ஜூம் மீட்ல இருக்க எல்லாரோட முன்னிலையிலும் நடந்துட்டு இருக்கு. இத பாக்குற ஒவ்வொருத்தரும் உங்களோட விஷயத்தை எங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருங்க. Thank you.
வண்டி இப்போ நம்மளோட நிஷா மேமோட கனவு செகண்ட் கார் அச்சுவர் நிஷா மேமோட கனவான அவங்களோட காரை மூவ் பண்ண போறாங்க. சோ அவங்க காரை இப்ப அவங்க டிரைவ் பண்ண போறாங்க. சோ இதுவும் நம்மளோட பார்வைக்கு நம்மளோட முன்னிலையில நடக்க போகுது. ரொம்ப நேரம் கை வலிக்கும் அதை புடிச்சிட்டு. சோ அவங்களோட கனவு கார் இன்னைக்கு அவங்க இந்த காரை டிரைவ் பண்ண போறாங்க. சோ நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். சோ விஷஸ் தெரிவிச்சா ஒவ்வொருத்தருக்கும் ஜூமீட்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். உங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு, ஒரு சில ஹாப்பியான மூமெண்ட் காத்துட்டு இருக்கு. ஆக்சஸ் இந்தியாவின் புது வரவை நம்ம இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்க்க போற விஷயங்கள், இதுக்கு முன்னாடி ஆக்சஸ் இந்தியாவில கார் வாங்கினவங்களையும் அவங்க இன்னைக்கு அந்த கார்ல வந்த நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்க போறோம். இதை தொடர்ந்து சோ லீடர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கவர் பண்ணுங்க. இப்போ நிஷா மேம்க்கு டாக்டர் மைலா மேம் சோ அவங்க அவங்களோட விஷஸ தெரிவிக்கிறாங்க, பாராட்ட தெரிவிச்சுக்கிறாங்க. சோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேம். ரட்சிமா ரட்சிமா கொஞ்சம் இதை ஃபோகஸ் பண்றியா? எங்களுக்கான கிஃப்ட் டேவிட் சாருக்கான கிஃப்ட் டாக்டர் மைலா மேம் கிட்ட இருந்தும் சார் கிட்ட இருந்தும் எங்களுக்காக கிடைச்சிருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் சார். பில்லியனரி ஜெனரேஷன் டீம்ல இருந்து சந்துரு சார் அவரோட வாழ்த்துக்களை நிஷா மேம்க்கு தெரிவிச்சிருக்காரு. நிஷா மேம்க்கும் சார்க்கும் அவரோட வாழ்த்துக்களை சந்துரு சார் தெரிவிச்சிருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சந்துரு சார். தேங்க்யூ தெரிவிச்சிருக்காங்க, அவங்களோட அன்பளிப்பையும் தெரிவிச்சிருக்காங்க, மனமார்ந்த நன்றிகளும் தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சோ இப்போ பாஸ்கர் சாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். சோ இப்போ பாஸ்கர் சார் முன்னிலையில இந்த ஒரு விஷயம் நம்மளோட கார் ஃபங்க்ஷன் இன்னும் களை கட்டுற விதமா நம்மளோட புது கார்
நிஷா மேமோட கனவு செகண்ட் ஆக்சஸ் இந்தியா செகண்ட் கார் அச்சுவர் செகண்ட் லேடி கார் அச்சுவர் நிஷா மேமோட கனவான கார் இப்போ நம்ம சுரேன் சார் டிரைவ் பண்ண போறாரு. சோ எல்லாரோட பார்வைக்கு இன்னைக்கு ஜூம் மீட்ல இருக்க எல்லாரோட முன்னிலையிலும் இது நடக்க போகுது. சோ கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நம்மளோட சுரேந்தர் சார் பாஸ்கர் சார் அந்த கார்ல ரொம்ப அழகா உட்காந்துட்டு நமக்காக மூவ் பண்றாங்க. சோ இது எல்லாமே நம்மளோட பார்வைக்கு நம்மளோட முன்னாடி நடக்குது. கார் மூவ் ஆயிடுச்சு. சோ ஜூம் இட்ல இருக்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பாத்துட்டு இருப்பீங்க. சோ எங்க எல்லாரோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இது யாருமே எதிர்பார்க்கல, நாங்களும் எதிர்பார்க்கல. சோ நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் அந்த வெடி வச்ச உங்களுக்கு. நம்மளோட லீடர்ஸ் எல்லாருமே அந்த கார்ல அழகான ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. சோ நம்மளோட ஜூம் இட்ல எல்லாரோட பார்வைக்கு முன்னாடி நடக்குது. சோ இந்த தருணத்துல அவங்க அழகா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரதுக்குள்ள நாம பேலன்ஸ் இருக்க காருங்களை எல்லாருமே பார்ப்போம். எல்லா லீடர்ஸும் அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். சம்மம்மா மாஸ்மா மாஸ் பண்றோம். குடிமா கைய இன்னும் குழந்தை மாதிரியே கைய வச்சிருக்கோம். இவ்வளவு நேரம் எனக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சது நிர்மலா மேம், தேங்க்யூ மேம். சோ அடுத்து இப்போ நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேடி கார் அச்சுவர் சோ ராஜேஸ்வரி மேமோட கார். ராஜேஸ்வரி மேமோட கார் அவங்க இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்களோட கார்ல வந்திருக்காங்க. எர்த்திகா கார். சோ அவங்களோட கார் நம்ம ஆக்சஸ் இந்தியாவுல ஃபர்ஸ்ட் லேடி அச்சுவர் கார் அச்சுவர். சோ கார் ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ஆக்சஸ் இந்தியாவுல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு அவங்க அவங்களோட காரை வாங்கியிருக்காங்க, அவங்களோட ஆசையை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வகையில அடுத்து அவங்களோட கார். சோ இந்த ஜூம் மீட்ல பேசிட்டு இருக்க என்னோட கார் அப்படின்னு சொல்லலாம், என்னோட கனவு என்னோட ஆசை எல்லாமே நம்மளோட ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல நிறைவேறி இருக்கு. சோ அந்த வகையில எங்களோட கார் உங்களோட பார்வைக்கு. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியாவுல இன்னொரு ஒரு அழகான கார் பலேனோ கார். உமா சங்கர் சாரோட கார் பலேனோ கார். சோ ரொம்ப ரொம்ப அழகான கார், ரொம்ப அழகான கலர். சோ இதுவும் உங்களோட பார்வைக்கு நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்தின் மூலமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகே, ஆனா ஒரு ஒரு சிறு ஒரு தவறு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல இருக்க நம்மளோட சுரேஷ் பாபு சார் அவங்களோட கார். சோ என்னோட ஒரு சில தவறுக்கு மன்னிச்சிடுங்க, இது வந்து நம்மளோட சுரேஷ் பாபு சார். இன்னைக்கு எல்லாருமே அதர் லாங்குவேஜ்லயும் நம்மளோட ஜூம் மீட்டை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டு போயிட்டு இருக்க சுரேஷ் பாபு சாரோட கார் தான் இந்த கார்.
சோ ரொம்ப நாள் கழிச்சு நாங்க எல்லாம் மீட் பண்றதுனால கார்ல ஒரு சில தவறுகள் நடக்குது. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் சுரேந்தர் சாரோட கார், ஷிப்ட் மாடல் சுரேந்தர் சாரோட கார். சோ நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையை மாத்தின மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கார். எங்களோட பார்வைக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா தெரிஞ்சது இந்த கார். சோ இன்னைக்கு எல்லாருமே அவரை ஹீரோவா பாத்துட்டு இருக்காங்க, ஒரு சூப்பர் ஸ்டாரா பாத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அவரோட வாழ்க்கையை அவர் நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்தின் மூலமா மாத்தினதும் ஒரு ரொம்ப பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஹரி சாரோட கார், WRV கார். ஹரி சாரோட கார், நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ஹரி சாரோட கார். அவருடைய கனவு, அவருடைய இந்த ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல அவர் மேற்கொண்ட பயணத்துல அவருக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷமான கார். சோ ஹரி சாரோட கார் ரொம்ப அழகான கலர். சோ நம்ம எல்லாருக்குமே பார்க்கும் போதே ரொம்பவே ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கு. நம்மளோட இன்னைக்கு கார் ஃபங்க்ஷன்ல கார் வருகைகள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். சோ அதே மாதிரி ஜிஆர் விஜய் சார் கார், அதே மாடல் WRV கார், ஜிஆர் விஜய் சாரோட கார். நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ஜிஆர் விஜய் சாரோட கார் இன்னைக்கு உங்களோட பார்வைக்கு உங்களோட முன்னிலையில இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையை மாற்றத்துக்கான பெரும் பங்கு வகிச்சிருக்கு இந்த கார்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ ரொம்ப பெரிய அழகிய தருணங்கள் அமைஞ்சது இந்த கார் மூலமா. சோ தேங்க்யூ சோ மச் டு ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலி. ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்தின் மூலமா எல்லாருக்குமே இந்த பெரிய மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. சோ இது இவங்க எல்லாருக்குமே மட்டுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இதை தாண்டி இந்த ஜூம் மீட்ல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இது சாத்தியமான விஷயம். சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க அடையணும் அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணா மட்டும் போதும். சோ வேற எந்த ஒரு விஷயமும் நாம இதுல பெருசா பண்ண போறது கிடையாது. நம்ம ஏர்ன் பண்ணா போதும், மக்கள் முன்னிலையில நம்ம யாருன்றத ப்ரூவ் பண்ணா போதும், நம்மளோட தனித்திறமையை காட்டினா போதும். இந்த எல்லாமே நமக்கு சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் தான். சோ உங்களுக்காக உங்க பார்வைக்காக சோ இந்த ஒரு விஷயங்களை இன்னைக்கு உங்க கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கும். சோ இந்த ஜூமிட்க்கு வந்த ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். இன்னைக்கு இந்த கார் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா ரொம்ப சூப்பரா நடந்தது. சோ இது எல்லாமே உங்கள் எல்லாரோட சார்பில்தான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகளை சொல்லிக்கணும். சோ இப்போ நம்ம நம்மளோட ஷோரூம் குள்ள போறோம். சோ இதோட இந்த ஜூம் மீட் வந்து நம்ம என் பண்ணிக்க போறோம். சோ வந்த ஜூம் மீட்க்கு வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ இந்த இடத்துல அடுத்து நீங்களும் இருக்க போறீங்க. உங்களுக்காக அகெய்ன் நாங்க ஹோஸ்ட் பண்ண போறோம். சோ இது கண்டிப்பா அடுத்த வாரம் ஒரு சில காலங்களில் நடக்க போகுது. அதுக்கு அடுத்து நம்ம இன்னும் ஒரு லீடர்ஸோட கார் ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச். நம்ம ஜூம் மீட்ல வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். இன்னைக்கு இந்த கார் செலிப்ரேஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காத்துட்டு இருக்கு. இல்ல இல்ல அண்ணன் இல்லவாங்க, ஒரு ரெண்டு வார்த்தை ஜூம் மீட்ல இருக்கவங்களுக்கு பேசிடுங்க. ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் ஹலோ, குட் ஈவினிங். எனக்கு வார்த்தை வரல, ஃபர்ஸ்ட் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். Thank you all the participants. First of all, எனக்கு வந்து இந்த business opportunity கொடுத்த VP சுரேந்தர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த பிசினஸ்ல இல்லை.
சோ அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இவரால என்னோட லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. நிறைய வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தேன். அதுவும் இப்ப வந்து அப்கிரம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டே வர, கார் எடுத்திருக்கேன், கூடிய சீக்கிரம் வந்து வீடு வாங்குவேன், சில எல்லாமே கனவு நிறைவேறும். அதுக்கு எல்லா கிரெடிட்டும் சுரேந்தர் சாருக்கு தான் போகும். அது மட்டும் இல்லாம என்னோட டீம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல. சோ என்னோட டீமுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்க போறேன். என்னோட டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஆக்சஸ் உருவாக்கி கொடுத்த ஏபி செந்தில்குமார் சாருக்கும், ஜியோ பாபு சாருக்கும், எல்லா ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், எல்லா விபிஸ், ஆல் சிடிஸ், ஆல் இடிஸ் எல்லாருக்குமே நான் வந்து இங்க நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, ஆக்சஸ் ஃபேமிலியில உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம பிசினஸ் வந்து தாண்டி ஒரு ஃபேமிலியா எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்க டீம் என் டீம் பார்க்காம எல்லா சிடிஸுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த தருணத்துல தேங்க்ஸ் தெரிவிச்சுக்க விரும்புறேன். அது மட்டும் இல்ல, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எனக்கு உறுதுணையா இருக்க என்னுடைய ஹஸ்பண்ட். ஏன்னா இவர் இங்க கூட இல்ல அப்படின்னா நான் கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியாது. இவர் பிசினஸ்னா வேண்டாம், வீட்டுல இதுன்னு சொல்லாம என்ன என்கரேஜ் பண்ணாரு. இவங்களுக்கு பேசினியா, அவங்களுக்கு பேசினியா, அவங்கள்ட்ட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மோட்டிவேட் பண்ணி என்ன தூங்காது எழுந்துரு கால் பேசு அப்படின்னு சொல்லி என்ன எல்லாமே சப்போர்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். சோ அவரையும் நான் வந்து இந்த இடத்துல நான் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கும் நன்றி. அதுல நான் இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். அதே போல ஆக்சஸ் ஃபேமிலியில உள்ள எல்லாருக்குமே அவங்களுடைய கனவு நிறைவேறணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆக்சஸ் ஃபேமிலி, தேங்க்யூ எம்டி சார், தேங்க்யூ சிஓ சார், தேங்க்யூ ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், தேங்க்யூ விபிஸ், தேங்க்யூ ஆல் சிடிஸ். ஆக்சஸ் ஃபேமிலியில உள்ள ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஐடி நேத்து போட்டவங்க முந்தானே போட்டவங்க ஒவ்வொருத்தர் இன்னைக்கு ஜாயின் அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய விஷஸ். உங்க எல்லா லைஃபும் சேஞ்ச் ஆகணும். உங்களோட ட்ரீமான காரு வீடு நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் ஆக்சஸ் ஃபேமிலியில பாசிபிள். கண்டிப்பா உங்க எல்லாருடைய விஷயம் நடக்கும். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஆல். எல்லாம் இல்ல இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ இந்த நாளுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஆக்சிஸ் இல்லைன்னா எங்களோட இந்த கார் மூமெண்ட் வந்து கண்டிப்பா நடந்திருக்காது. இந்த ஆக்சிஸ் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஏபி செந்தில்குமார் சார், எம்டி சாருக்கும், சிஓ பாபு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாமல் எங்களோட தம்பி சுரேன் சார், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தார். வந்தப்போ எனக்கு பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரியாது, ஸோ வேண்டான் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணேன், வேணாமா எடுக்காது அப்படின்னு. பட் என்னையும் மீறி எடுத்தாங்க இவங்க, ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து இன்றைக்கி வந்து என்னோட ட்ரீம் கனவு காரன்னு சொல்லலாம். அந்த கனவை வந்து என்னோட ஒய்ஃப் வந்து நிஷா நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட கனவு இருக்கும், அது கண்டிப்பாக நிறைவேற ஆக்சிஸ் கண்டிப்பாக துணையாக இருக்கும். இங்கே வந்து எல்லா ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், டிபி சார், சிடி சார், எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிஷா மேமோட அம்மா அப்பா, ஸோ அவங்க முன்னிலையில் தான் இன்னைக்கு இந்த ஜூம் மீட் வந்து ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. இந்த கார் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. ஸோ நிஷாக்கா மாதிரி ஒரு அருமையான லீடரை நம்மளுக்கு கொடுத்த ரொம்ப பெரிய கடவுள் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த மாதிரி அற்புதமான நபர்கள். ஸோ நிஷாக்கா மாதிரியே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க அவங்க அம்மா. ஸோ அவ்வளோ அழகாக பேசுவாங்க. ஸோ இந்த வாய்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க அம்மா கிட்டேருந்து தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி அவங்களோட அப்பா. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணவங்க, நிஷாக்காக்கு எப்பவுமே உறுதுணையா இருந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க அப்பா. அது கரெக்டா கிட்ட போய் நில்லுங்க, உங்க அப்பா நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட முத்தத்து மூலமா தெரிவிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு நிஷாக்காக்கு ரொம்ப பெரிய சக்தின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே கூட இருந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பவுமே நிஷாக்கா சொல்ற விஷயம் அவங்க அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர் தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லா லீடர்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு கார்,
சோ அவங்க லைஃப்ல அவங்க அம்மா அப்பாக்கு ஒரு அன்பு பரிசா நிஷாக்காவோட கொடுத்திருக்கிறதா இந்த கார். சோ இந்த காரும் நல்லபடியா மேமேலும் வளரணும். அவங்க நிஷாக்காவோட அம்மாவோட அப்பாவோட ஆசிர்வாதம் எப்பவுமே நிஷாக்காவுக்கும் அண்ணனுக்கும் சாருக்கும் கண்டிப்பா கிடைக்கணும். சோ மேல் மேலும் இவங்களோட குடும்பத்துல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும். சோ இதுக்கான பாராட்டுகளை நாங்க எல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் உள்ள கடவுள்கிட்ட நாங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். இந்த அழகிய குடும்பத்துக்கு எங்களோட ரொம்ப பெரிய நன்றிகள், ரொம்ப பெரிய தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபேமிலி, தேங்க்யூ. சோ தேங்க்யூ ஜூம் மீட்டுக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ, இங்க வந்திருக்க லீடர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ, சிடிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஜூம் மீட்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு நேரம் இந்த ஜூம் மீட்டை பொறுமையா பாத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய விஷயங்கள் கிடைச்சிருக்கும், ரொம்ப ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான விஷயங்கள் கிடைச்சிருக்கும், ரொம்ப எமோஷனான விஷயங்கள் இங்க நடந்திருக்கும். சோ இது எல்லாமே ஆக்சஸ் இந்தியாவில எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு இந்த இடத்துல நிஷா மேம் இருக்காங்க, சார் இருக்காங்க, சோ உங்க ஃபேமிலி இருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் மீட்ல இருக்க நீங்க எல்லாரும் தான் இந்த இடத்துல இருக்க போறீங்க, உங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க போறோம். இது எல்லாமே நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள், நாம ஏர்ன் பண்ணா போதும் கண்டிப்பா இங்க சாதிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் வெற்றியாளரா மாறுறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. சோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் டு ஆல், தேங்க்யூ. மீட்டிங் என் பண்ணிக்கலாம், வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். நாளைக்கு நம்மளோட கம்பெனி ஜூம் மீட் இருக்கு, அதை எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. கம்பெனி ஜூம் மீட்ல எல்லாருமே நியூ பர்சன்ஸ் உட்கார வைங்க. சோ அவங்க எந்த அளவு கத்துக்கிறாங்களோ அந்த அளவுதான் வாழ்க்கையில நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்தின் மூலியமா சம்பாதிக்க முடியும். சோ நாளைக்கு 11 o'clock ஜூம் மீட்ட எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட கார் ஃபங்க்ஷனுக்காக நம்மளோட கிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. சோ எப்பயோ வந்துட்டாரு, நம்ம எல்லாருமே கார் எல்லாம் பாக்க போறதுனால சாரை இப்பதான் நம்ம மீட் பண்றோம். தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். So, நம்மளோட செக்ஷனை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் டு ஆல்.